ஏசாமிகிட்ட போயிட்டேன், ஏசப்பா நான் ஏன் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏசப்பா நாலு காரணங்களை வேதாகமத்தில் சுட்டி காட்டிடுவார். அந்த நாலு காரணங்கள் என்னென்னா, டேடியோட ஸ்பெல்லிங் சொல்லுங்கள், DADDY. மம்மியோட ஸ்பெல்லிங் MUMMY. மம்மிக்கு எத்தனை எழுத்து? அஞ்சு. டாடிக்கு அஞ்சு, மொத்தம் எத்தனை? பத்து. கட்டளையில் அஞ்சாவது கட்டளை என்னென்னா, டேடியவும் மம்மியவும் கனப்படுத்தணும். ஸோ தேவனுடைய கட்டளையாக இருக்கிறதுனால நீங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், சரியா? ரெண்டாவது, யாருக்கெல்லாம் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை, ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை, அதுக்கு பைபிளில் ஒரு ரீசன் சொல்லியிருக்கு. நீங்கள் ரொம்ப நாள் வாழணும்னா உங்கள் அப்பா அம்மாவை கனப்படுத்தணும் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. ஸோ ரெண்டாவது காரணம் என்ன? வாழ்நாள் நீடித்திருக்கிறதுக்கு அப்பா அம்மாவை கனப்படுத்தணும். மூணாவது காரணம், எபேசியர் 6:1 சொல்லியிருக்கு, தேவனுக்கு நியாயமானது என்னது? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு, சரியா? மூணாவது காரணம், தேவனுக்கு நியாயம், தேவனுக்கு நியாயமாக இருக்கிறதுனால. இப்போது நம்ம சட்டத்துக்கு நியாயம் என்னது? நம்ம வலது பக்கம்தான் வண்டி ஓட்டணும், இடது பக்கம்தான் வண்டி ஓட்டணுங்கிறது சட்டத்துக்கு நியாயமாக இருக்குது, இந்திய சட்டத்துக்கு. அதனால் நம்ம அதை கீப்பப் பண்ணுறோம் இல்லையா, அம்மாவா இல்லையா? அதனால் நம்ம அதுக்கே நம்ம கீழ்ப்படுறோம்னா, தேவனுக்கு நியாயமான ஒரு விஷயம் என்னது? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது. அப்புறம் ரொம்ப பிரியமான விஷயம், இஷ்டமான விஷயம், சரியா? உங்களுக்கு என்ன ரொம்ப விருப்பம் அப்படின்னு கேட்டுட்டு, நீ சாக்லேட் கேட்டால் சாக்லேட் தானே கொடுப்போம், அந்த மாதிரி ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப பிரியமான விஷயம் எது அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா, அவர் சொல்லுவார், உன்னோட அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுறது தான் எனக்கு ரொம்ப பிரியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவார், சரியா? இந்த நாலு காரணங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெரியுதா, புரிஞ்சிச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த கேம், ஓகேவா? முதல்ல அனுஷ்காவும் வில்லியமும் இந்த கேம் விளையாடுங்க. எப்படி விளையாடுறீங்க பார்ப்போம். இதை வந்து உருட்டி போடுவீங்க நீங்கள், சரியா? உருட்டி போடும் போது இதில் என்ன நம்பர் இருக்குதோ அத்தனை தடவை நீங்கள் அந்த கட்டத்தை நீங்கள் தாண்டி வருவீங்க. கட்டத்தில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் பார்த்து அதில் என்ன கேள்வி இருக்கோ அதை சொல்லணும், சரியா? ஓகே, போங்க. ஓகே, வில்லியம் இந்த கேமில் ஃபஸ்ட்டு விளையாட போகிறாரு, போடுப்பா. 4, 1, 2, 3, 4. அந்த கட்டத்தில் எதுவும் இல்லை, அதனால் அனுஷ்கா, அனுஷ்கா போடு. 3 வந்துருச்சு அனுஷ்காக்கு. 1, 2, 3. என்ன எழுதியிருக்கு அனுஷ்கா, என்ன எழுதியிருக்கு? 5 கட்டளை என்ன? 5 கட்டளை என்ன? வெரி குட். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படணும், சரி. வில்லியம் 5. 2, 3, 4, 5. ஓகே, வில்லியம் பார்த்து பார்த்து போடுறான்னு இருக்குது. அனுஷ்கா போடு. 2, 1, 2. அந்த கட்டத்தில் ஒன்றும் கிடைக்கல. வில்லியம் எடுத்து போடு. அஞ்சு. 1, 2, 3, 4, 5. என்ன எழுதியிருக்கு? நீடித்த பைபிள் என்ன சொல்கிறது? சொல்லு பார்க்கலாம். நம்ம நீடித்த நாட்களாக வாழணும்னா ஏசப்பாவுக்கு கீழ்ப்படணும். ஏசப்பாவுக்கு கீழ்ப்படணுமா? ஏசப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், ஏசப்பாவுக்கு கீழ்ப்படணுங்கிற யார் கீழ்ப்படணும்? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படணும், சரியா? அனுஷ்கா போடு. 1, 2. அனுஷ்காவுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது 2, 1, 2. அதுலேயும் அந்த கட்டத்துலேயும் எதுவும் இல்லை. 4, 1, 2, 3, 4. என்னது? 2 கட்டங்கள் பின்னாடி போகணும். 1, 2. ஓகே. நீ 3, 1, 2, 3. அதில் என்ன எழுதியிருக்கு? 1. சொல்லு பார்க்கலாம். எபேசியர் 6:1. உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம்.
எபேசியர் 6:1. வெரி குட். அனுஷ்கா நீ போடு பார்க்கலாம். 6. 1, 2, 3, 4, 5, 6 என்ன எழுதியிருக்கே? 2 கட்டங்கள் முன் செல்லவும். என்னது 1, 2 என்ன எழுதியிருக்கே? கீழ்ப்படி வேண்டிய காரணங்கள் சொல்லு பார்க்கலாம். அம்மா அப்பாவுக்கு வந்து கீழ்ப்படியணும், அது வந்து தேவ கட்டளை. காரணம் ஒண்ணு, என்னது தேவ கட்டளை. ரெண்டாவது, நீடித்த நாட்களாய் வாழறதுக்கு அப்பா அம்மாவை கீழ்ப்படுத்தணும். வெரி குட். மூணாவது காரணம் என்னது? நியாயம். யாருக்கு நியாயம்? தேவனுக்கு நியாயமா. என்ன என்ன நியாயம்? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். கடைசி நாலாவது, பிரியமான தேவனுக்கு பிரியமானது, அதனால கீழ்ப்படியணும். வெரி குட். நீ போடு அங்க நில்ல. 1. ஒரு கட்டம் முன்னாடி போயிட்டு படிக்கணும். அதில் என்ன எழுதியிருக்கு? 2 கட்டங்கள் முன் செல்லவும். 1, 2 ஓகே. நீ 2, 1, 2 எபேசியர் 6:1 சொல்லு பார்க்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. வெரி குட். பாருங்க, கீழ்ப்படிதல் குறித்து நம்ம ஒரு பாடம் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரிவ்யூ கேம் பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கற்றுக்கொண்டதை அவங்க மனசில் ஆழமாக பதியறதுக்கும் உதவும். ஓகே, இதை உங்கள் ஊழியத்தில் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை நீங்கள் எங்களை ஊழியத்தில் கூப்பிட்டு பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே இருக்கிற எங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸை உங்களுக்கு PDF-ஐ உங்களுக்கு நான் அனுப்பி கொடுக்குறேன், அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.